call me a god. You call me a god. மாலத்தீவுக்கு மர்க்கையா அப்படிங்கிற வார்த்தை தான் பெரிய அளவில் இன்னைக்கு பேசுபொருளா மாறி இருக்கு. மாலத்தீவு அப்படிங்கிற அந்த ஒரு நாடு இந்தியாவினுடைய அண்டை நாடு, ஆனால் சீனாவோடு நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறி நிற்கிறது. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு மனுஷன்தான், முகமது முயிசு அப்படிங்கிற நபர். அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ராஜதந்திர நடவடிக்கைகளில் மாலத்தீவு மாட்டிக்கிட்டு பெரிய அளவில் சிக்கலுக்கு உள்ளாகியிருக்கு. அது என்ன மாதிரியான சிக்கல்? இந்தியாவை எதிர்த்ததால் அந்த நாட்டினுடைய மக்கள் அந்த அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய விடயங்கள் என்னென்னா, எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு. அது மட்டும் கிடையாது, இது எல்லாத்தையும் தாண்டி இந்திய பிரதமர்கிட்ட மாலத்தீவினுடைய அதிபர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த நாட்டினுடைய மக்கள் சொல்லியிருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். மாலத்தீவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறதா அப்படிங்கிற விடயமும் இந்த வீடியோவுக்குள்ளே இருக்க போகுது. மாலத்தீவுக்கும் நமக்கும் இடையில பல ஆண்டுகளாகவே நட்புறவுங்கிறது இருக்குது. ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் இருந்தே அதிக அளவிலான சேவைகள் அப்படிங்கிறது மாலத்தீவுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன தீவுகள் உள்ளடக்கிய பல்வேறு நிலப்பரப்புகளுக்குள்ள 1500 மேற்பட்ட தீவுகள் அந்த இடத்துல இருக்கு. அப்போ அந்த கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய தீவுகளை ஒட்டுமொத்தமாக இணைத்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, மாலத்தீவு அப்படின்னு. மாலை அப்படிங்கிற இடத்துல 500,000 மக்கள் தான் இருக்காங்க. அந்த 500,000 மக்களுக்கு ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு பேர் தான் அதிபர் அப்படின்னு போஸ்டிங் கொடுக்குறாங்க. அவருக்கு பேர் வந்து முகமது முயிசு அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனால் இவர் சுயநலவாதியாக இருக்காரு, மக்களுடைய நலன் கருதாமல் சீனாவினுடைய நட்பை வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருக்காரு. இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இலங்கைக்கு வந்து நம்ம பெரிய அளவிலான ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருந்தோம் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு. சீனாவில் இருந்து உளவு கப்பல் வந்திருந்தப்போ அந்த கப்பலுடைய பேர் கூட யுவான் வாங் 5 அப்படிங்கிறது. அந்த கப்பல் வந்தப்போ நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சதற்கு பிறகு அந்த கப்பலை திருப்பி அனுப்பிச்சிச்சு இலங்கை இராணுவம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீனாவினுடைய உளவு கப்பல் இந்தியாவை உளவு பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தினதுனால இலங்கையிலேருந்து அந்த போன உளவு கப்பல் இப்போ புதியதொரு பேரில் மலேசியாவிலேருந்து இலங்கையை நோக்கி அனுப்பப்பட்டது. அப்பையும் நம்ம திருப்பி அனுப்பிச்சோம். இதெல்லாம் தாண்டி வந்து இந்த டூயல்ஷிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல்வேறு விதமான ரேடார்களையும் உளவு பார்க்கக்கூடிய கருவிகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு புதியதொரு சீன கப்பல் வந்து மாலத்தீவினுடைய பகுதியில் போய் நிற்கும் போது நம்ம இந்தியா வந்து அதுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. பட் மாலத்தீவு, என்னுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய சீனா எங்களுடைய நலன் கருதி இந்த கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அவங்களுடைய பணி இடமாற்றம், அதற்கு பிறகு எரிபொருள் தேவையை ஃபுல்லப் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையெல்லாம் வெளியாச்சு. மாலத்தீவினுடைய அதிபர் வந்து டைரக்டாக சீனாவினுடைய அடிமையாக மாறி போய்விட்டார்னு மாலத்தீவினுடைய எதிர்கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக மாலத்தீவினுடைய நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் ஒன்றோடொன்று அடித்து கொண்ட காட்சிகளே, உறுப்பினர்களே அடித்து கொண்ட காட்சிகள் அரங்கேறிச்சு. இதையெல்லாம் மக்கள் பார்க்கும்போது மாலத்தீவுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததே இல்லை, மாறாக நம்முடைய அதிபர் வந்து எடுத்த முடிவு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமாயிருச்சேன்னு. மேயர் தேர்தல் நடந்தது. அந்த மேயர் தேர்தல் நடந்தப்போ முகமது முயிசுவினுடைய ஆதரவாளர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. அப்போ மாலத்தீவினுடைய மக்கள் எல்லாருமே இந்தியாவின் பக்கம் நிற்கிறார்கள் அப்படிங்கிறத உலக நாடுகள் புரிஞ்சுக்குச்சு. இந்தியாவும் அந்த குட்டி நாடு பேசக்கூடிய விஷயத்தை பெரிய அளவில் பேசிக்கல. காரணம் என்னன்னா, அங்கே ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இந்தியாவுக்கு எதிராக நிற்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கிறத இந்திய அரசு புரிஞ்சுக்கிட்டதனுடைய விளைவு. அந்த ஒற்றை நபரை அந்த மக்களை துடை தெரிந்து விடுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. லட்சத்தீவில் ஒரே ஒரு போட்டோ ஷூட்டை எடுத்து மாலத்தீவினுடைய வர்த்தகத்தையே காலி பண்ண நாடுதான் இந்தியா. இந்தியாவினுடைய ஜனநாயகம், இங்கே இருக்கக்கூடிய அகிம்சை முறை, இது எல்லாமே உலக நாடுகளுக்கு பெரிய அளவிலான அச்சுறுத்தலாக இருக்குது. சீனாவே மோடியினுடைய ஃபோட்டோ ஷூட்டை பார்த்து அரண்டு போய் நின்றுச்சு. லட்சத்தீவில் அவர் எடுத்த ஃபோட்டோ ஷூட்டு மாலத்தீவினுடைய ஒட்டுமொத்த வணிகத்தையே நிப்பாட்டியிருக்கு அப்படிங்கும் போது, என்னடா நம்மெல்லாம் ஆயுதங்கள் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு ஆயுதங்கள் இருக்குன்னு பயமுறுத்துகிறோம், ஆனால் ஒரே ஒரு மனுஷன் ஒரு ஃபோட்டோ ஷூட்டை நடத்தி ஒட்டுமொத்த நாட்டையும் வணிகத்தையே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய வலிமையை உலக நாடுகள் இப்போ புரிஞ்சுக்குச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயமும் அங்கே அரங்கேறிச்சு. கோயபு அப்படிங்கிற அந்த தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ 16 மணி நேரம் அந்த பையன் போராடினான். ஆனால் நம்முடைய விமானம் தாங்கிய ஹெலிகாப்டர்ஸ் வந்து அங்கே நிற்கிது. அதில் இருக்கக்கூடிய 85 வீரர்களும் மார்ச் 15 இந்தியாவுக்குள் போய்விட வேண்டும் அப்படின்னு இந்திய வீரர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை நம்ம
மாலத்தீவினுடைய அதிபர் செஞ்சாரு. ஆனா கொயபு அப்படிங்கிற அந்த தீவுக்குள்ள மாட்டிக்கிட்ட சிறுவனுடைய உடல்நிலையை காப்பாத்துறதுக்கு நம்முடைய வீரர்கள் தயாரா இருந்தாங்க. இவங்க போய் அந்த பையனுடைய உயிரை காப்பாத்தினா அது மாலத்தீவுக்கு அசிங்கம்னு நினைச்சு அந்த அதிபர் இந்த வீரர்களை அங்கே போக விடல. இதன் காரணமா அந்த பையன் இறந்தே போயிட்டான். இதன் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்த உடனே மாலத்தீவு மக்கள் ஒட்டுமொத்தமா முகமது முயிசுக்கு எதிராக மக்களுடைய உயிரை விட உன்னது ஆணவம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு முகமது முயிசுவை கிண்டலும் கேலியும் செய்து மாலத்தீவை விட்டே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை பல்வேறு விதமான போராட்டங்களையும் மக்கள் நடத்தியிருக்காங்க. மாலத்தீவினுடைய அதிபரை இந்தியாவினுடைய காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடியிடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி மக்கள் தொடர் போராட்டங்களில் மாலத்தீவில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல். இப்படிப்பட்ட நேரத்தில் பழைய வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது மாலத்தீவுக்கு தண்ணி தேவைப்படும் போது நம்ம தான் தண்ணி கொடுத்து உதவி பண்ணோம், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்த நம்மளை இன்னைக்கு அங்கிருந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது மாலத்தீவு அரசு. வெறும் 85 வீரர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நிப்பாட்டப்பட்டவங்க தான். ஆனால் நம்ம மற்ற நாடுகள் மாதிரி சீனா மாதிரி வந்து அவங்கள ஆக்கிரமிப்புக்கிறதுக்கான வேலைகளை செய்யலை. சீனாவினுடைய வரலாறுகளை எடுத்துக்கொண்டால் தைவானில் அவங்க எப்படி பண்ணுறாங்க, இப்படி ஏகப்பட்ட விடயங்களை வந்து சொல்ல முடியும். நம்முடைய எல்லையோர பகுதிகளெல்லாம் எப்படி ஆக்கிரமிக்கிறாங்க அப்படிங்கிற விடயம். ஆனா இந்தியா யாருடைய நிலத்தையும் ஆக்கிரமிப்பதற்கான வேலையை செய்வதில்லை, தன்னுடைய நிலத்தை மீட்பதற்கான வேலையையும் தனக்கான அங்கீகாரத்துக்கு ஆக மட்டுமே போராடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாடு உலகின் பல்வேறு நாடுகளுக்கு உதவிகரம் நீட்டிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், முகமது மைசூவுக்கு எதிராக மாலத்தீவினுடைய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டாக ஒரு முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. கொரோனா காலகட்டத்திலையும் ஆயுத புரட்சி நடந்த காலகட்டத்திலையும் பெரிய அளவில் நமக்கு உதவி செய்த நாடு இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவுக்கு ஆதரவாக மாலத்தீவு என்றும் இருக்கும். எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற அறிக்கையை கூட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது மாலத்தீவு அதிபருக்கு ஏற்பட்ட பெரிய அளவிலான அசிங்கமாக பார்க்கப்படுது. ஸோ ஒரு அதிபராக இருந்து கொண்டு மக்களுக்கு எதிராக நலன்களற்ற ஒரு விஷயத்தை செய்யும் போது மாலத்தீவு அதிபரையே இன்னொரு நாட்டினுடைய அதிபர் பிரதமர்கிட்ட காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த நாட்டு மக்களே சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மேல இதுக்கு மேல அவர் அதிபராக இருந்தால் முகமது மொய்சுவுக்கு பெரிய அளவிலான அசிங்கம். இதை விட அசிங்கத்தை சுமந்து கொண்டு அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு முதற்கொண்டு அந்த மாலத்தீவினுடைய மக்களுடைய வரி தான் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இந்தியாவினுடைய பெருமையை மாலத்தீவுக்கு மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளும் இந்த மாலத்தீவுங்கிற அடையாளத்தை எப்படி இந்தியா உடச்சிச்சு அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு ஒரு பாடமாகவே எடுக்கலாம். இது வருங்காலங்களில் வந்து ஒரு ஃபோட்டோஷூட் எப்படி ஒரு நாட்டை காலி செய்தது அப்படிங்கிறத பாடமாகவும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்தியாவினுடைய பெருமையை உலக நாடுகளுக்கு பறைசாற்றக்கூடிய நிகழ்வாகத்தான் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ மோடியினுடைய புகழ் உள்ளூரை தாண்டி உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக ஓட்டு போடும்போது பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லலை, மாறாக பாஜகவுக்கு ஓட்டு போடாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இந்தியாவினுடைய இன்றைய அதுக்கு அதிகமான விலைவாசி உயர்வுக்கு காரணம் இந்த பாஜக தான். இன்றைக்கி பட்ஜெட்டில் 1 ரூபா வந்து ஒரு விஷயத்துக்கு வரவுன்னு வருதுன்னா செலவு வந்து 2 ரூபா ஆகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த பாஜக தான். அதனால் இந்தியாவில் சிறந்த கட்சி பாஜகவிட சிறந்த கட்சிகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட கட்சிகளை ஆதரிப்போம். புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கும் சுயேட்சிகளுக்கும் வாய்ப்பளித்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நிலையான அரசு இல்லாமல் தப்பு செய்தார்கள் அப்படின்னா அதை தட்டி கேட்கறதுக்கும் பார்லிமெண்ட்டில் பாதிக்கு பாதி வந்து உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய வகையில் ஒரு தொங்கு சட்டசபை உருவாகுவதற்காக தொங்கு நாடாளுமன்ற உருவாகிறதுக்கான வாய்ப்பு உருவாச்சு அப்படின்னா கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான பதில்களும் மசோதாக்கள் நிறைவேறும் போது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அக்கறை காட்டாத அரசு அந்த இடத்துல தூக்கி எறிவதற்குமான வாய்ப்பை உருவாக்க வேண்டும். ஒரே ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கொடுத்து ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானதுன்னு சொல்லும் போது அவர்கள் விலை போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ நம்ம ஓட்டு அளிக்கும் போது வந்து சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த ஆள்காட்டி விரலை தூக்கும் போது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு முடிவு தான் முடிவு செய்ய போகுது. அப்படிப்பட்ட அந்த ஒரு நொடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரியான நபரை தேர்ந்தெடுத்து மாலத்தீவு மாதிரி அதிபர் வந்து எப்படி மக்கள் வந்து துடைத்தறிய
துடிக்கிறார்களோ அது மாதிரி இந்தியாவிலையும் அடுத்து 6 மாதத்துக்குள்ள நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கு நம்ம சூளுரைக்க வேண்டிய காலகட்டம் இது. ஸோ நல்ல நபரை தேர்ந்தெடுத்து வாக்களிப்போம். வாக்கு ஒட்டு ஒன்று மட்டுமே நம் வாழ்வாதாரத்துக்கான அடிப்படையாக இருக்கிறது. உழைக்கிறது ஒரு பக்கம், உன்னதமான தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.